हलो फ्रेंड्स वेलकम टू एंजल एंड ब्लेसी चैनल इन्नैक्कु नम्म चैनल नाम एन्ना वीडियो पाक्क पोरोम्ना ओरु आरोग्य कुरिप्पु दान पाक्क पोरोम अदु एन्ना अदिल इरुक्कदान नन्मैगल एन्ना इंद वीडियो फुल्लुम पार्त्तु तेरिंजिक्कलाम अदुक्कु मुन्नाडि मरक्काम नम्म चैनलुक्कु सब्स्क्राइब पण्णिरुंगा वांगा वीडियोक्कुल्ल पोलाम இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தண்ணீர். தண்ணீர் இல்லாத வீடுகளே இருக்காது. அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். மனித உடல் 70% தண்ணீரால் ஆனது. நம்ம ஒரு சில நாட்கள் சாப்பிடாம கூட இருந்துக்கலாம், ஆனால் ஒரு நாள் நம்மளால் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது ரொம்ப கடினம். நம்ம தினதோறும் உண்றதான சாப்பாட்டிலிருந்து ஒரு நாளைக்கு 25% தண்ணீர் நமது உடலுக்கு கிடைக்கிறது. மனித உடல் 70% தண்ணீரால் தசைகளும் 90% தண்ணீரால் மூளையும் 83% தண்ணீரால் இரத்தமும் உருவாயிருக்கு. இப்போ நாம் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால குடல் சுத்தமாகும். இதனால் உடலில் இருக்கிறதுனால எல்லா நச்சுக்களும் வெளியேறும். இந்த நச்சுக்கள்லாம் வெளியேறதுனால பசியே இது தூண்டும். உடலில் இருக்கிற எல்லா கழிவுகள் நீங்கிறதுனால பசியே இது தூண்டுது. அதுக்கப்புறமா தலைவலி. சிலருக்கு வந்து நீர்ச்சத்து குறைவாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுனால அந்த நீர்ச்சத்து குறைபாடு நீங்கி தலைவலி அடிக்கடி வருகிறதான தலைவலி நீங்கும். அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் அதிகரிக்கும். 24% மெட்டபாலிசம் ஒரு நாளைக்கு வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால அதிகரிக்குது. இதனால் உடலில் செரிமானம் ஏற்படும். அல்சரை இது தடுக்கிறது. உடல் இருக்கதான செல்களை இது அதிகப்படியாக உற்பத்தியாக்கி இரத்த சிவப்பணுக்களின் வளர்ச்சியை இது அதிகரிக்கிறது. ஜப்பானியர்கள் வந்து தினமும் 4 டம்ளர் தண்ணியை காலை எழும்பின உடனே வெறும் வயிற்றில் குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் எதுவும் சாப்பிட்றதில்ல. இதுதான் தண்ணீர் தெரப்பி. இதனால் உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்குது. காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறதுனால உடலில் இருக்கிறதுனால தேவையற்ற கொழுப்புகள் எல்லா கழிவும் வெளியேறதுனால கொழுப்புகள் வெளியேறி அது சிறுநீர் வழியாக அது வெளியேறுகிறது. இதனால் உடல் எடை வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் வந்து பருக்கள் மற்றும் வறண்ட சருமங்கள் உள்ளவங்க வந்து காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கும்போது முகம் பொலிவாக காணப்படும். காலையில் தண்ணி குடிக்கிறதுனால உடலில் நோயெதிர்ப்பு மண்டலம் வலுவாகும். அதுக்கப்புறம் உடலில் இருக்கிறதான வெப்பம் தணியும். தலை சுற்றல் படப்படப்பு இருக்கிறவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இப்போ யாரெல்லாம் எந்த அளவு தண்ணீர் குடிக்கலாம்னு பார்க்கலாம். சிறு குழந்தைகளுக்கு தண்ணீர் குடிக்கிறது நல்லது. அதுவும் 6 மாதத்துக்கு அப்புறம் நாம் தண்ணீர் கொடுத்து பழக்கலாம். 6 வயது முதல் 10 வயது குழந்தைகளுக்கு 1.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறான். இது விளையாடு கிரிக்கெட் மற்றும் கால்பந்து விளையாடுற குழந்தைகளுக்கு வந்து 3 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறமா 20 முதல் 30 வயது உள்ளவங்க வந்து 2 லிட்டர் தண்ணீர் அருந்தலாம். அது நடனம் விளையாட்டு ஜிம் அப்படிப்பட்டவங்க ட்ரெய்னர் வழிகாட்டுதலின்படி ஒரு நாளைக்கு 5 லிட்டர் வரை தண்ணீர் குடிக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வந்து 7 மணி நேரம் தூக்கம் கட்டாயம் தேவை. அப்படிப்பட்டவங்க 6 மணிக்கு மேலே குறைந்த அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் 7 நேரங்களில் நல்லா தூங்கலாம். மேலும் சர்க்கரை நோயாளிகள் வந்து தண்ணீர் மட்டும்தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க இனிப்பு சேர்க்காமல் அதை சர்க்கரை சேர்க்காமல் எலுமிச்சை சாறு, சாத்துக்குடி சாறு, ஆரஞ்சு, இளநீர் இதுவையும் உட நம்ம குடிக்க சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள் உள்ளவங்க வந்து 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். வெயிலில் வேலை பார்க்கறதான பெரியவங்க வந்து கண்டிப்பாக 4 முதல் 5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். அது உடலுக்கு மிகவும் நல்லது. நாம் இதுவரை வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால ஏற்படும் நன்மைகளும் அதுக்கப்புறம் அது யாரெல்லாம் எந்த அளவு குடிக்கலாங்கிறதையும் பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது எந்த நேரங்கள்லாம் தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு முன்பும் சரி, சாப்பிட்ட பின்பும் சரி, 1/2 மணி நேரத்துக்கு நம்ம அதிக அளவு தண்ணீர் அருந்தவே கூடாது. அப்படி தண்ணீர் அருந்தினா அது உடலில் சுரக்கிறதான செரிமான அமிலத்தை தண்ணீர் கோர்த்துக்கொள்ளும். இதனால் செரிமான பிரச்சனை ஏற்படும். செரிமானம் ஆக மிகவும் தாமதமாகும். எனவே தண்ணீர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்பு பின்பும் அளவாகவே குடிக்கலாம். மேலும் தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.